அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல் ஜசீரா எஃப்எம். இந்த பூனை போனில் பிளே செய்யப்படும் குரான் வசனத்தை கேட்டு அதில் மயங்கி இருக்கும் அழகை பார்க்கும் போது சுபஹான் அல்லா, அது பற்றி கூற வார்த்தைகள் இல்லை. அந்த போனை எடுக்க முயற்சிக்கும் போது கூட அது அதனை தடுத்து விடுகிறது. இது பொதுவாக கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு காணொளியே. இருந்த போதிலும் இனிமையாக ஓதும் இறைமறை குரானின் வசனங்கள் இயல்பிலேயே முரட்டு குணமுடைய மூர்க்கர்களை ஈர்ப்பது போல ஐந்தறிவு ஜீவன்களையும் ஈர்க்கிறது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இறைமறை குரானின் வசனங்கள் இயல்பிலேயே முரட்டு குணமுடைய மூர்க்கர்களை ஈர்த்து இஸ்லாத்தில் இணைக வைத்ததற்கு பல சான்றுகள் இருக்கின்றது. அதில் முக்கியமான ஒரு அம்சம்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று அபுஜஹல் அறிவித்த 100 செந்நிற ஒட்டகங்களை பரிசாக பெற உருவிய வாளுடன் துருதுருவென்று துடித்து ஓடிய 33 வயது இளங்காளை உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் தங்கை ஃபாத்திமா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இனிமையாக ஓதிய கனிவான குரானின் வசனத்தை மீண்டும் ஓதி உணர்ந்து உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சத்திய சன்மார்க்கத்தை பெற்றார். சுபஹான் அல்லாஹ். அல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருங்கிய தோழரானார். நுணுக்கமான போர்களிலும் கணக்கில்லா வெற்றிகளை ஈட்டினார். வணக்க வழிபாடுகளில் வாகை சூடினார். தனக்கென வாழாது பிறருக்கு உதவும் பெருந்தகையாளராய் பேராட்சி புரிந்தார். அல்லாஹு தாலா குரான் மூலம் சிலரை உயர்வுற செய்கிறான், சிலரை தாழ்த்துகிறான். ஹதீஸ் கூறுகிறது, குரானை பிறர் கேட்க இறைந்து ஓதுபவர் வெளிகள் தெரிய தர்மம் செய்தவர் போன்றவர், மெதுவாக ஓதுபவர் மறைவாக தர்மம் செய்தவர் போன்றவர் என்று. மற்றொரு ஹதீஸ் கூறுகிறது, குரானை ஓதி அதன் ஏவல்களை ஏற்று நடந்து விளக்களை தவிர்த்திடுபவரை அல்லாஹ் சொர்க்கம் புக வைப்பான் என்று. என் அருமை அன்பார்த்த சகோதர சகோதரிகளே, திருக்குறானை முறையாக ஓதி நெறியாக நடப்பவருக்கு மறுமையில் அவருக்கு சாதகமாக அது பரிந்துரைக்கும், மாறாக நடப்பவருக்கு பாதகமாக சாட்சி கூறும். குரானை ஓதி நெஞ்சில் பதித்தவர்கள் நிழலில்லா மறுமை நாளில் அர்ஷின் நிழலில் இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். நாமும் குரானை திருத்தமாய் ஓதி பொருத்தமாய் வருத்தமின்றி வளமாய் நலமாய் இம்மை மறுமை ஈருலகிலும் வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ்.